இந்த ஆம்பிஃபர் ஃபுல்லாவே டொராய்டல் ஆம்பிளிஃபர் அதெல்லாம் போதும் பவர் ஆம்பிளிஃபர் போன வீடியோவில் பார்த்தா டொராய்டல் பேஸ்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஆம்பிஃபரோட காம்படி கேப்னெட்டோட ஹைட்டே வருதுங்களா ட்ரான்ஸ்ஃபார்மரு ஸோ நல்ல ஹைட் ஆன ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் சப்ளை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறது நீங்கள் நோட் பண்ணலாம் யூஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம் இது இருந்து பார்க்குறதுக்கு எங்கே ஆம்பிஃபர் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் ஒரு பிராண்டட் ஆம்பிஃபர் லுக்கில் இருக்குங்களா ஆம்பிஃபர் டாப் லுக்கு பார்க்கவே நீட்டாக அருமையாக சூப்பராக இருக்கும் ஸோ முடிஞ்ச முடிஞ்சவங்களே பார்க்கறதுக்கு இதே லுக்கு தான் இருக்கும் அன்பு நண்பர்களாக வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிச்சம் நான் உங்கள் ஓ ராஜன் இன்னைக்கு நான் ரெடி பண்ணேன் ஒரு மூணு ஆம்பிளிஃபேர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூணு ஆம்பிளிஃபேர் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அது இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்பு ரிமூவ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா அந்த சப சவுண்ட் டெஸ்ட்டு என்ன ரிசல்ட் எப்படின்னு சொல்லி போகலான்னு எய்ம் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சப்பு ஃபுல் ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஸோ சைடில் கிரில எல்லாம் பார்த்திங்கன்னா போய் மாடி இருந்தது அதோட கன்யூட்டி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த சபூ ஃபுர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸில் லோட் பண்ணியிருக்கேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் டைப் பாக்ஸு ஸோ போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ இந்த ரெண்டு சப் ஓரையுமே வச்சு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஹை பவரில் ஒரு டொராய்டல் ஆம்பிளிஃபையர் போன வீடியோவில் போடலாம் அது இல்லாமல் வீடியோவோட குவாலிட்டி கிளாரிட்டி வீடியோட ப்ராப்ளம் இருந்தால் கமெண்டில் போடுங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போது ரொம்பவே சேர்க்காயி ஒரு கிளியரன்ஸே இல்லாத வந்துருச்சு ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தால் தைரியமாக கமெண்டில் போடுங்க ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து ரெக்டிஃபை பண்ணி நீட்டாக எடுக்க முடியும் இப்போ ஆம்பிளிஃபை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபர்னு எடுத்திட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ரிமோட் கிட் பேஸ்டு டிஜிட்டல் ஆம்பிஃபையர் ஆப்டிகல் கோக்சல் ஏஆர்சி சப்போர்ட்டில் வரக்கூடிய ஒரு ரிமோட் கிட் பேஸு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பவர் ஆம்பிளிஃபையர் எம் ஃபோர் ஹண்ட்ரட் மாடலு ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ரிமோட் கிட்டும் ஃபீடர் கிட்டும்போது கஸ்டமர்ட்டு இருக்குனாரு ஸோ அந்த ரெண்டுக்கு மட்டும் கொடுத்துட்டாரு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டு இந்த ஆம்பிளிஃபைர் ரெடி பண்ணுறோம் அடுத்தது இது கீழே ஆம்பிஃபைர்னு எடுத்துகிட்டிங்கன்னா எம் ஃபோர் ஹண்ட்ரட் பவர் ஆம்பிஃபையரில் அனலாக் மாடல் டால்னி சப்போர்ட் டிடி சப்போர்ட் ரெண்டுமே இருக்கும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ஆம்பிளிஃபைர் அதுக்கு கீழே காம்பிளிஃபைர்னு எடுத்துகிட்டீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் டொரைடல் பெஸ்ட்டு டால் ப்ளஸ் டிடிஎஸ் போர்ட்டு வரக்கூடிய ஒரு செவன் பாயிண்ட் ஒன் ஆலா காம்பிஃபேரு செவன் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபர்னு போட்டவனே பல பேர் கேட்பாங்க செவன் பாயிண்ட் ஒன் ஒரிஜினல் ட்ராக் வருமானு கேட்பாங்க ஒரிஜினல் ட்ராக் வராது ஆல்ரெடி சொன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் லெஃப்ட்டுக்கு நடுவில் ஒரு ட்ராக் கிரியேட் பண்ணும் ஃப்ரண்ட் ரைட்டு சரௌண்ட் ரைட்டுக்கு நடுவில் ஒரு ட்ராக் கிரியேட் பண்ணும் இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சரௌண்ட் லெஃப்ட்டு எக்ஸ்ட்ரா சரௌண்ட் ரைட்டாக ஆகும் ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா செரவுண்டுக்கும்ிரண்டுக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ளேஸ்மெண்ட்னால் ஒரு செவன் பாயிண்ட் செட் பண்ணும்போது ஒரு அளவுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டி கொடுக்குறத நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த மெத்தேடில் தான் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் ஆனால் அலாகில் ஃபுல்லாகவே ட்ரொரைடல் பேஸ்டு ஆம்பிளிஃபயர் அது இல்லாமல் நிறையா பேர் கால் பண்ணுறவங்க ஒரு கேட்குற காமனான ஒரு விஷயம் என்னென்னா தால்பி அட்மாஸில் ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணணும்னு கேட்குறாங்க யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தால்பி அட்மாஸ் ஆம்பிஃபேர்னு சொல்லிட்டு அசம்பல் ஆம்பிளிஃபேர் போடுறத நான் பார்க்குறேன் உண்மையாகவே சொல்லணும்னா அசம்பிள் ஆம்பிஃபர் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணாது டால்பி ஃபைவ் பாயிண்ட் ஒன் டிடிஎஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு சப்போர்ட்டிங்கில் இருக்குது ஆனால் டால்பி அட்மாஸ் கோடிக்குலேயே பார்த்தீங்கன்னா பேக்வர்டு கம்பார்டபிலிட்டி மெத்தேடில் பிசிஎம் ஸ்டீரியோ வரும் அந்த ஸ்டீரியோ பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா புரொலாஜிக் மெத்தேடில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக பிரித்து கொடுக்கும் அதாவது ஒரிஜினல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணாது ஆனால் அதில் இருக்கிற டூ சேனல் ஆடியோ எடுத்து புரொலாஜிக் மெத்தேடில் ஃபைவ் பாயிண்ட் பிரித்து கொடுக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் அமளி சொல்லி நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போகிறாங்க ஸோ இதுக்காக நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி டால்பி அட்மாஸ்ல ஃபைவ் பாயிண்ட் ஒன் செய்யணும் சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ டால்பி அட்மாஸ் ஒரிஜினலாக செய்யவே முடியாது அது இல்லாமல் இப்போ தமிழ் பேச யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டீடைல்ஸ் அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐநோ டி கோட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃப்யூச்சர் கிட்டு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய கிட்டு வந்து மார்க்கெட்டில் வந்துகிட்டே தான் இருக்கு ஸோ ஒரு கிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஃபீச்சர்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கிடையாது இப்போ ஃபோர் கே சப்போர்ட்டுன்னு நான் சொல்கிறோம் ஒரு டீகோட்ரை ஃபோர் கே சப்போர்ட்டுங்கிறது இன்புட்டை வந்து அவுட்புட்டில் ஃபோர் கே வரையும் நம்ம அவுட்புட் கொடுக்குறது ஃபோர் கே சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க திருடி சப்போர்ட்டுங்கிறது டிவியில் திருடி சப்போர்ட் இருந்தால் தான் அது திருடி சப்போர்ட்னா அதுவும் சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் இருக்கும் ஆனால் அந்த ஃபீச்சர் வந்து அதை யூஸ் பண்ணணுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிவியோ எக்யூப்மெண்ட்டோ வேணும் புரியுதுங்களா மேக்சிமம் கஸ்டமரே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவ அவங்களே யூஸ் பண்ணணும் அப்படினு தான் எய்ம் பண்ணி பண்ணுறேன் புதுசாக மார்க்கெட்டில் டீகோடாக இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணுறது கிடையாது ஃபைவ் பாயிண்ட் ஒன்றா ஆப்டிக்கல் இருக்கா கோஷியல் இருக்கா ஈஆசி இருக்கா ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுனா டால்ஃபை பண்ணுவோம் டிடிஃபை பண்ணணும் இது மட்டும்தான் மேக்ஸிமம் நம்ம சொல்லுவோம் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இருந்தாலும் அதை வந்து நான் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது இதனாலே பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் கம்பேர் பண்ணும்போது தமிழ் மிக்சி மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இப்போ ஒரு போர்டு நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த போர்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா நெட்லேயோ லெட் இல்லை பிடிஎஃப்ஐலவோ கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூபரு அவங்க செய்கிற ஆம்பிஃபரில் நிறைய ஃபார்மேட் சப்போர்ட் அப்படின்னு போட்டுருக்கான்னு வச்சுங்க இப்போ நாங்கள் செய்கிற ஆம்பிளிஃபர் அந்த மாதிரி எதுவுமே போடுறது கிடையாது ஆர்பிஃபை பண்ணணும் டிடிஎஃப் ஐ சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் நாங்கள் செய்கிற ஆம்பிளிக்கர் அதே போர்டை யூஸ் பண்ணுறோம் புரியுதுங்களா ஸோ அந்த போர்டு யூஸ் பண்ணும்போது அவங்களை என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அதே தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது ஆனால் அதை வந்து நான் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது கிடையாது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு ஃபீல் ஆக மாட்டேது காரணம் என்னென்னா ஆல்ரெடி நான் சிஸ்டம் லோன் சர்வீஸ் பண்ணி டிவி சர்வீஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் இப்போ கொரோனா லாக்டவுனில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்வே ஃபீல்டுக்குள்ளே முழுசாக வந்துட்டோம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பெரிய விஷயமாக எனக்கு ஃபீல் ஆக மாட்டேது இப்போ இந்த மூணு ஆம்பிளிஃபையர் பற்றி சொன்னேன் இது இல்லாமல் இப்போ ஒரு அஞ்சு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த கஸ்டமருக்கு எல்லாமே பேனல் டிசைன் பண்ணி வந்துருச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேனல் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹைட்டு அகலம் என்ன கரெக்டாக தெரியல ஸோ சின்னதாக போட்டு சிம்பிளாக ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரிமோட் கிட் பேஸ்டு ஆம்பி போயும் ஸோ இந்த ஆம்பிளி பேர் நெக்ஸ்ட் வீக்கு உங்களோட அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லாகவே ரிமோட் கிட் பேஸ்டு ஒரு பேசிக் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பி ஸோ இது ஆல்ரெடி போட்ட மாதிரில்தான் இது ஃபுல்லாக ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு கஸ்டமரு ஸோ அந்த கஸ்டமருக்கு பேனல் வந்துருச்சு ஃபுல்லாகவே பார்த்தா ஒரு நாலு சக்தி டைப்பில் ஒரு ஸ்டீரியோ போர்டு அந்த நாலு போர்டை வச்சு ஒரு டூயல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஃபுல்லாகவே டிஜிட்டல் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோவும் நெக்ஸ்ட் வீக் நான் அப்டேட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் ஹண்ட்ரடில் அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் பவர் ஆம்பிள்ஃபேர் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் ஹண்ட்ரட் மாடல் இல்லை ஒரு கஸ்டமர் விட்டும் நேம் கேட்டுருந்தாரு ஸோ அது நேம் கேட்ட மாதிரி கஸ்டமருக்கு நேம் போட்டாச்சு ஒருவேளை நீங்கள் ஆம்பிஃபர் ஆர்டர் கொடுக்க நீங்கள் நீங்களும் நேம் போட்டுங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா பேனில் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஆம்பிஃபரில் பேனில் உங்களுக்கு நேம் வந்துடும் நேமுங்கிறது என்கிரேவிங்கில் போடுவோம் லைட்டு வராது ஸோ என்கிரேவிங்ல நேம் போட்டுக்கணும் போட்டுக்கலாம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் டு பத்து நாள் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் நேம் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் பொறுத்து முன்னாடி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்டியாக பார்க்கலாம் எங்களோட ஃபேமிலி மியூசிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும் பெல் பட்டன் அடித்து நோட்டிபிகேஷன் தான் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வீடியோக்களை போலாம் வாங்க இருக்க மூணாவது ஃபேர்ல ஒரு ஆம்பி ஃபேர் ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரெண்டாம் பேர் ஒர்க் கம்ப்ளீட் ஆக கிடையாது இனிமேல் தான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி மட்டும் வச்சிருக்கோம் இதுல ஃபஸ்ட் டாம்பிஃபர் ஃபுல்லாக ரிமோட் கிட்ட ரெண்டாவது எம் ஃபோனில் ப்ளஸ் டிஜிட்டல் பேர் மூணாவது பேசு செவன் பாயிண்ட் ஒன் அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் அம்பிஃபர் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ அந்த மூணு அம்பிஃபிஃபரோட ஃபுல் காமனால் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒரு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் இது மேலே இருக்க ஸ்டிக்கர் எதுவுமே பிரிக்க கிடையாது ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் இங்கே இருக்கிற ஸ்டிக்கரை பேசி எடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராச்சஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது கிராச்சஸ் ஆகுது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ரிமோட் கிட்டோட ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட்டில் அனலாக் மாஸ்டர் வாலியும் ரைட்டில் என் கோட்ரு எண் கோடு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு கண்ட்ரோல் வரும் இந்த லெஃப்ட் கண்ட்ரோலில் சப்புக்கான ஃப்ரீக்வன்சி ரைட் கண்ட்ரோலில் சப்புக்கான வால்யூம் எக்ஸ்ட்ராவாக சப்பு வால்யூம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் சென்டரில் டி ரிமோட் கிட்ட டிஸ்பிளேயும் கீழே வந்து யூஎஸ்பி சாக்கெட்டும் வந்துடும் இந்த ரிமோட் கிட்டு பார்த்திங்கன்னா போர்டு யூஎஸ்பியோடு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்லையும் மெஜ்ஜாயே வந்துட்டு அதில் எக்ஸ்ட்ரா யுஎஸ்பி போட் ஆட் பண்ண தேவை கிடையாது ஸோ யுஎஸ்பி சாக்கெட் மட்டும் வச்சா போதும் அதில் பார்த்தா ரெண்டு ரெண்டு என் வியூலே ஆட் பண்ணிப்பேன் இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பின்னாடி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபார் என்ன எம்ஃபோனாக ரிமோட் கிட்டாமல் போய் இப்போ ட்ரான்ஸ்பார் மட்டும் உள்ள ஆட் பண்ண கிடையாது அதை எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோ போகிறேன் இந்த மாதிரி ஒர்க் முடிஞ்ச பார்க்கவே அருமையாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே ரிமோட் கிட்டாமல் பேர் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாஜிக்கு போர்டு கெயினர் போட எதுவுமே இருக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ளே கெயின் செட்டிங் இருக்குது குறிப்பிட்ட மாடல் ரிமோட் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டை கெயின் பண்ணலாம் புட்டை கெயின் பண்ணலாம் ஒவ்வொரு சேனல் தடுத்துடாக கெயின் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிமோட் கிட் மட்டும்தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சப் ஃபுர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சபு ஃப்ரீ போர்டு ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ சப்பு ஃபுட் பேஸில் கொஞ்சம் டெப்த் கிரேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா சப்ஃபர் கூட போட்டிருக்கேன் ஆம்பிளிஃபைர் டாப் லுக்கு பார்க்கவே நீட்டாக அருமையாக சூப்பராக இருக்கும் ஸோ ஒர்க் உடனே பார்க்கறதுக்கு இதே லுக்கு தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயரிங் நீட்டாக இருக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபுல் ரிமோட் கிட் பேஸ்டு ஆம்பிஃபையர் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ் மிஸ் மீன்ஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் பவர் சப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா டைப் சிக்ஸ்டீனில் ரெண்டு இன்ச் கோரு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் வயிங்கி பண்ணும்போது பதினஞ்சாம் பேர் வரைக்கும் எடுக்க முடியும் ரெண்டு பவர் சப்ளையே எடுத்திருப்பேன் ஒரு பவர் சப்ளை பார்த்திங்கன்னா ஃபைவ் சேனுக்கான அவுட் புட்டு இன்னொரு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா சப் ஓர்க்கான அவுட் புட்டு பார்த்தா இந்த மாதிரி வரும் நாம பார்த்தா ஹீட்டிங் சீரெலாம் போட்டு எல்லாம் ஹீட் பண்ணி ஒயர் வெளி தேற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டில் சால்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பவர் சப்ளைக்கான கெப்பாசிட்டி எடுத்துகிட்டா ஃபைவ் சேனலுக்கு பத்தாயிரம் ஐம்பது ஓல்ட் ரெண்டு கெபசிட்டும் சப் ஊஃபர் பத்தாயிரம் அறுபத்தி மூணுல ரெண்டு கபாசி யூஸ் பண்ணியிருப்பேன் ஃபைவ் சேன்கான அம்பிஃபர் போர்டுன்னு எடுத்திங்கன்னா ஆஸ்பெஷல் எனக்கு தமிழ் மியூசிக் மிக்ஸ் போர்டு தான் ஸோ இந்த போர்டு பற்றி ஆல்ரெடி நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னோட இதோட சொல்கிறேன் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு எடுத்து கொடுக்கும் ஃபுல்லாகவே எஸ்டிகேஸ் இருக்கிவிட்டு எனக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் எழுதியிருக்கேன் ஆடியோ குவாலிட்டியெலாம் அருமையாக சூப்பராக இருக்கும் ஆம்பி வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க சவுண்ட் லைட்டாக வச்சா நல்லா வரணும்னா அதையும் சொல்லிவிடுங்க இல்லை எனக்கு பிராண்டட் ஆம்பிள் மாதிரி சவுண்டு வேணும்னா சொல்லிடுங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெயின் செட் பண்ணிக்கோம் புரியுதுங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெயின் கொஞ்சம் லோவாக தான் வைப்பேன் சவுண்டு அதிகமாக வச்சால் தான் வரும் மாதிரி தான் கெய்ன் செட் பண்ணியிருக்கேன் இப்போ சப்பூ ஃபுன் ஆம்பி ஃபேர்ன்னு தமிழ் மிஸ் மிஷோட ஃபோர் ட்ரான்ஸ்ட்டாக பேரல் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் டூ டூ செவன்டி வார்ட்ஸ் ஆரம்ப வரையும் இந்த ஃபோர் ட்ரான்ஸில் பேரால் மோனோ போர்டு எடுத்து கொடுக்கும் சப் போட் எடுத்து நல்லா கிளியரான சப் ட்ரோன்ஸ்ட் எடுத்து கொடுக்கும் அடுத்தது ரிமோட் கிட்டு ரிமோட் கிட்ட ஃபியூடெக் கம்பெனியோட ரிமோட் கட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவரை பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்லேயே யூஎஸ்பியும் வந்துடும் அதே மாதிரி தான் அதே மாதிரி ஃபியூடெக் கம்பெனியோட எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீங்கிற ஏஆசி கிட்டி இதோட மெர்ஜி பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு சபு லோ லோப்பர் ஸ்பெஷல் ஆட் பண்ணியிருக்கு ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே காமனாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அட்ரனேட்டிவ் கம்பெனியோட எயிட் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஒரு ஃபேன் கண்ட்ரோல் போர்ட் ஆட் பண்ணியிருப்பேன் இது எல்லாமே ஒயரிங் முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபுல் அன்லாக் ப்ளஸ் டிஜிட்டல் அளிப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டொராய்டல் பேஸ் அம்பி பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கு அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ரெண்டாவது அம்பி பேர் பற்றி பார்க்கலாம் எம் ஒன்ல அன்லாக் ப்ளஸ் டிஜிட்டல் அம்பி பேர் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு கண்ட்ரோல் வரும் லெஃப்ட்டில் மாஸ்டர் வால்யூம் ரைட்டில் சபுக்கான வால்யூம் ஃப்ரண்ட்டு சரவுண்டு சென்டரு சபுக்கான ஃப்ரீவென்வன்சி ட்ரிபிள் பேஸு ஸோ இந்த ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கான இஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு லைட் வந்துடும் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீடாக கேட்டுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருப்பேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஆம்பிள்ஃபை எதுவும் ஆட் பண்ண கிடையாது இது விட்டுறது இண்டிகேஷன் நிற்கிற மாதிரி விட்டாச்சு இதுக்கப்புறம் வர ஆம்பிள்ஃபையரில் இந்த இண்டிகேஷன் கூட வராது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து அந்த இண்டிகேஷன் இருக்காது ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேஷன் இருக்காது ஃப்யூட்டர் கெடுக்கான இண்டிகேஷன் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஒருவளோட கஸ்டமர் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆம்பிள்ஃபையரில் பேனலில் பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணியாச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா சர்க்கியூட் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ ஆம்பிள் ஃபையரோட இன்சைடில் பார்க்கலாம் டாப்பு ட்ராப்லேருந்து பார்க்கறதுக்கு எங்கள் ஆம்பிள் அவ்வளோ அருமையாகவும் சூப்பராக இருக்கும் ஒரு பிராண்டட் ஆம்பிள் ஃபேர் இருக்குங்களா ஸோ இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பவர் சப்ளைக்கு எங்கள் தமிழ் மிஸ் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா லுக்கில் சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட அம்பிஃபேரில் பார்த்தீங்கன்னா பாசிபிளாக பிளாக் கலர் பிசிப் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லை ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அம்பிஃபேர் டாப்பில் வந்து பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ ஒவ்வொரு கமெண்டாக உங்களுக்கு எஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது ஃபுல்லாகவே ஒயரிங் முடிச்சு ஃபினிஷிங் ஆனால் ஃபேர் பார்க்க அருமையாக இருக்குங்களா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் சேம் அதில் போட்டுருக்க மாதிரி அதே பவர் கரெக்டனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம் டைப் சிஸ்டினில் ரெண்டு இன்சுக்கு ஒரு பத்தாயிரம் ஐம்பது பத்தாயிரம் அறுபத்தி மூணு ரெண்டு தனித்தனி பவர் ஃபைவ் சேனலுக்கு எங்கள் தமிழ் மியூசிக் மிஸ் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பர் சேனலுக்கு எடுத்து கொடுக்கும் சப் ரேட் எதுன்னு எடுத்துனா டூ ஹண்ட்ரட் வார்ஸ்ஸு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி வார்ஸ் வரை ரீச் ஆகுது எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் அல்ட்ரா அல்ட்ராஜில் கம்பெனியில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபேனுக்கு மட்டும் ஒரு ஃபேன் கண்ட்ரோல் போர்டு ஆட் பண்ணியிருப்பேன் சப்பூஃபர் பக்கத்தில் ஒரு ஃபேன் வந்து எப்பயுமே ஓடிட்டே இருக்கும்போது கொடுத்தாச்சு இது வந்து ஃபுல்லாகவே அனலாக் ப்ரஸ் டிஜிட்டல் அமைப்பார் அதனால் பார்த்தா எங்கள் தமிழ் மியூசிக் புது புரளாஜி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் புரொலா போர்டில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு உங்களுக்கே தெரியும் பேஸ் டபுள் சப புரி சபிரில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனை வந்து ஃப்ரீவென்சி கண்ட்ரோலும் கொடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சபப் புரியல பேஸ் பூஸ்ட்டுக்கு ஒரு சக்யூரி கொடுத்து அதுக்கு தனியாக ஸ்விட்ச் லைன் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் சரௌண்ட் சென்டர் எல்லா ஆப்ஷனுமே வந்துருது ஒரு பக்கல் போர்டு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ப்ளஸ் லைட்டுக்கு அடுத்தது ஃபுல்லாகவே டிஜிட்டல் இன்புட்னு எடுத்திங்கன்னா ஃபியூடெக் கம்பெனியோட எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ ஃபியூடெக் கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஆப்டிக்கல் கோவாக்சில் ஏஆர்சி ஒரு ஆக்ஸ் இன்புட் வரும் ஸோ நாலு இன்புட் இருக்குது அதில் மூணு டிஜிட்டல் இன்புட்டு ஒரு அன்லாக் இன்புட்டு ஸோ அன்லாக் இன்புட்டு பின்னாடி ஆக்ஸ இன்புட்டை கொடுத்தேன் டிஜிட்டல் இன்புட் உங்களுக்கு எப்படி கொடுத்துன்னு தெரியும் ஃபியூட்டர் கீட்டோட அவுட்புட் புட்டு கெய்னர் போர்டுக்குள்ளே வரும் கேனர் போர்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு சேலமே கெயின் அவுட் புட்டாக வரும் இப்போ இருக்கிற ப்ரொடாக்ட் போர்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஷிஃப்டிங் வந்து மேட்ச் ஆகிறதுனால நாலு சேலம் கெயின் பண்ணுற மாதிரி வருது ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சேனல் புது கெய்னர் போர்டு வந்து டிசைன் பண்ணாலும் இருக்கேன் டிசைன் மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சர்க்கியூட் வேறு மாதிரி வரும் ஸோ கெயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆறு சேலமே ஒரே மாதிரி கெயின் பண்ணிட்டால் தான் நமக்கு வந்து சிக்னலில் எந்த சேஞ்சுமே இருக்காது ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுவிட்சுக்கு வந்து சுவிட்ச் மூலியமாக கண்ட்ரோலு எல்லா செக்ஷனுக்குள்ளே போகும் இந்த ஆம்பிஃபர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சி இதோட சவுண்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் செவ்வா இல்லை புதன் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆம்பி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு நான் நம்புறேன் அந்த ஆம்பிஃபையரோட ஒரு ஃபுல்லாக சேர்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது இல்லாமல் இன்னும் புதுசாக டிஃப்ரெண்டாக கண்டென்ட் ஒன்று எய்ம் பண்ணி வச்சிருக்கேன் எஜுகேஷனல் கண்டென்ட் மாதிரி ஸோ அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வாரம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆம்பிஃபர் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஆம்பிஃபேரை உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஆம்பிடி ஃபார் கூட தான் சேம் தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்ட்ரோல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ சரவுண்டுக்கு எக்ஸ்ட்ரா சரௌண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பேன் மாஸ்டர் சப்பு ஃப்ரண்ட்டு சரவுண்டு ரியரு சென்டரு சப் ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள் பேஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா வியூ லைட்டு யூஎஸ்பி போர்டு சுவிட்ச் கனெக்ஷன் எல்லாமே சேம் தான் கண்ட்ரோல் மட்டும் பார்த்தா எயிட் சேனல் கண்ட்ரோல் வரும் ஆனால் பார்த்தா இப்போ சிக்ஸ் தான் போட்டிருக்கோம் ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணப்பட எயிட் சனாக மாற்றிடுவேன் பவர் சுவிட்சி பேஸ் பூஸ்டர் சுவிட்ச் ஆம்பி ஃபர் இன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டாப் வீவு இந்த போர்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட் டைப்பில் தான் வச்சுருக்கேன் அதனால் டாப்பில் வந்து பார்த்து அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ இருந்தாலும் காமிக்கிறேன் ஸோ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது மெயினாக ட்ரான்ஸ்ஃபார்மரு ட்ரான்ஸ்ஃபார்மரு பார்த்தீங்கன்னா கேபினெட்டோட ஹைட்டே வருதுங்களா ட்ரான்ஸ்ஃபார்மரு ஸோ நல்லா ஹைட்டான ட்ரான்ஸ்ஃபார்மரு உள்ளே வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது ஸோ உள்ளே வச்சு ஃபிட் பண்ணணும் அந்த ஃபிட்டிங் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ டைப் பிளேட் வச்சு மேலே வச்சு ஃபிட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபிட் பண்ணால் போல்ட் மேலே ஏறிக்கும் ஸோ இந்த டொராயிலுக்கு இன்சைடில் தான் வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி வருது காரணம் என்னன்னா டொராயில் ஹைட் மட்டுமே நாலு இன்ச்சுக்கு வந்துரும் யூஸ்ஃபுல்லாக ட்ராயல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துனா அகலாம் அதிகமாகவும் ஹைட்டு கம்மியாகவும் ரெடி பண்ணுறோம் இந்த ஆம்பி பேருக்கு ஆம்பியர் அதிகமாக வேணுங்கிறதுக்காக ஹைட்டு அதிகமாகவும் வித்து கம்மியாகவும் வைனிங் பண்ணு சொல்லி வாங்கியிருக்கேன் ஸோ இந்த டொராயல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக ஹைட்டு வித்து கம்மி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபது ஆம்பியர் வரையும் இது வைனிங் பண்ணிருக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்க்கவே அதுவுமே சூப்பராக இருக்கும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டு காமிழ்ும் இதெல்லாம் ஒயர்டை போட்டு அழகாக கொண்டு வரணும் அடுத்தது இப்போ பவர் சப்ளை ஃபுல்லாக எக்ஸ்பெயின் பண்ணுறேன் பவர் சப்ளை எடுத்தால் ரெண்டு பவர் சப்ளை தான் யூஸ் ரெடி ரெடி பண்ணியிருப்பேன் ஒரு பவர் சப்ளை சப் இன்னொரு பவர் சப்ளை ஃபை ஜி ரெடி பண்ணியிருப்பேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் சப்ளை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கெபாசிட்டி எக்ஸ்ட்ராவாக இருக்குது நீங்கள் நோட் பண்ணலாம் யூஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கெபாசிட்டி யூஸ் பண்ணலாம் இது எக்ஸ்ட்ராவாக நாலு கெப்பாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கெபசிட் ரூம் சப் ஊஃபருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கப்பாசி போட முடியாமல் கேட்டார் ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு பத்தாயிரம் ஐம்பதில் நாலு கபாஷ் ரூம் சப் ஊபர்க்கு பத்தாயிரம் அறுபத்தி மூணு நூற்றில் நாலு கபாஷ் ரூம் போட்டு எட்டு கெப்பாசிட்டி போட்டு ஆம்பிளிஃபைக்கான பவர் சப்ளை கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆம்பிளிஃபைர்க செக்ஷன் இது வந்து செவன் பாயிண்ட் ஒன் பவர் ஆம்பிளிஃபயர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி கம்பெனியோட ஃபைவ் சேனல் ப்ளஸ் டூ சேனல் செவன் சேனல் வரிசையாக வச்சுருக்கேன் கஸ்டமர் வந்து இந்த அம்பிபர் கஸ்டமரு அவங்களோட ஆப்ஷனோட கேட்டுக்கிறாரு எனக்கெல்லாம் இந்த டைப் போர்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி பாசபிள் ஆக கஸ்டமர் வந்து அவங்களா சொல்லி கேட்டது அதனால பார்த்தீங்கன்னா ஃபைவ் சேனல் ப்ளஸ் டூ சேனலாக சக்தி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஹண்ட்ரட் வாட்ஸ் பர் சேனல் எடுத்து கொடுக்கும் ஸோ செவன் சேனல் சப்போஸ் எடுத்தீங்கன்னா குமார் ஆடியஸோட ஃபோர் ட்ரான்ஸ்லர் பேரல் மோனோ டூ ஹண்ட்ரட் டூ டூ செவன் வால் ஆரம்பம் வரை ரீச் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பவர் சப்ளையும் டிசைன் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் அம்பிஃபர் ஸோ அனலாக் ஸ்டேஜுக்காக அவர் வந்து பார்த்திங்கனா வசந்த் கம்பெனியில் புரலாஜி போர்டு கேட்டார் ஸோ வசந்த் கம்பெனியில் ப்ரைம் புரலாஜி போர்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறது தயாராக இருக்கும் ஸோ அதனால பார்த்தா கஸ்டமர் கேட்ட மாதிரி பிரைம் புரலாஜி போர்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கர் பொலிஷன் எடுத்துக்கிட்டால் ஆக்சிவ் ஆயில் அல்ட்ராஜிக்கல் கம்பெனியோட ஸ்பீக்கர் பொலிஷன் போர்டு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்பீக்கர் புலீன் போர்டு வெக்கத்துக்கு இடம் இல்லைங்கிறதுக்காக இந்த கார் ஒரு மட்டும் கட் பண்ணி எடுத்துருப்பேன் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா விசிபி கட் பண்ணாலும் ஒர்க் ஆகும் அதாவது சர்க்கியூட் பெருசாக எதுவும் கிடையாது அடுத்தது ஒரு கேனர் போர்டு நான் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த கேனர் போர்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபீட்டை கம்பெனியோட சிக்னலாக கெயின் பண்ணுறதுக்காக கேனர் போர்டு ஃபீட்கிட்டு பேக் சைடில் வரும் இன்னும் ஃபிட் பண்ண கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக் போர்டு ஃபேன் கண்ட்ரோலர் போர்டு இது எல்லாமே இப்போ இனிமேல் தான் ஆட் பண்ணணும் மாஸ்டர் கண்ட்ரோலும் பார்த்தினா எட்டு சேனலுக்கான மாஸ்டர் கண்ட்ரோலாக அப்டேட் பண்ணணும் ஸோ அதுவும் நான் அப்டேட் பண்ணாமல் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேனுன்னு எடுத்திங்கன்னா ரெண்டு ஃபேனு அப்படி ஃபர் பேக் சைட்லேயே வந்துடுது ஸோ ரெண்டு ரெண்டு ஃபேனுமே பேக் சைட்லேயே வந்துடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எட்டு சேனலுமே பண்ணலாம் அப்படின்னு வேணும்னு கேட்டார் ஸோ இப்போதைக்கு ஆறு சேனல் மட்டும் கேபினெட்டில் வந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இந்த ரெண்டு சேனல் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல தான் வைக்கணும் ஸோ வச்சுட்டு டேம்பிள் ஃபேர் ஒர்க் பார்த்தீங்கன்னா மண்டே முடிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடலாம் ஸோ இந்த டேம்பிள் ஃபேரில் காமன் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்களா சைடில் இருந்து பார்க்குறதுக்கு ஸோ முடிஞ்ச லுக்கு நீட்டாக ஃபிட் பண்ணி ஆம்பிள் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு ட்ரான்சாம்பர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வைனிங் பண்ணது ஸோ இந்த கேமராட்டு தகுந்த மாதிரி நாலஞ்சு ஹைட்டு வயிற் கம் வித்து கம்மியாக வைனிங் பண்ணியிருக்கு டொராய்டல் பெஸ்ட்டு ஃபைவ் பாயிண்ட் நூறு ஆம்பி இதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஃபிட்டிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்க போன வீடியோவில் பார்த்திங்கன்னா டொராய்டல் பேஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஆம்பிள் ஃபைரோட அதுக்கான சவுண்ட் டெஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சபு வந்து ஃபிட்டிங் வீடியோ நான் எடுக்க கிடையாது காரணம் என்னென்னா எடுக்கிறது செட் ஆகலை ஸோ இந்த சபூ ஃபுருக்கான சவுண்ட் டெஸ்ட் அதாவது ரெண்டு சபூ கணக்கு பண்ணி சவுண்ட் டெஸ்ட் எடுத்துருக்கேன் அந்த சவுண்ட் டெஸ்ட்டை இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ இந்த ஆம்பி ஃபோரோட இன்சைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டாப் வீவு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒயரிங் நீட்டாக பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பெரிய ஆம்பிளிஃபேர் மேக்ஸிமம் எல்லா போலையும் நார்மல் மத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் ஒயர் வெளி தெரியுமா தான் இருக்குது ஸோ இந்த ஆம்பி ஃபுல்லாவே ஃபுல்லாகவே டொராய்டல் அம்பிஃபிஃபர் அதில் பார்த்தீங்கன்னா பவர் அம்பிஃபர் ஸோ பார்த்து ஆம்பிஃபையர் போர்டுனு எடுத்தினா நாலு எஸ்டிகே மோடில் ரெண்டு சிக்ஸ் ட்ரான்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சேனல் ஒன்று சப்ஃபர் ஒன்று அவ்வளோதான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப் ஓஃபர் ஆம்பிளிஃபயர் சக்ஸர் மட்டுமே பார்த்தீங்கன்னா எட்டு சேனல்க்கான அவுட்புட்டு வரும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹை பவர் ஆம்பிஃபையர் அது தகுந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மரு ட்ரான்ஸ்ஃபார்மர் சைஸே பார்த்திங்கனா டப்ளூஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் எப்போ வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கும் ஆனால் லைவாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த ஒரு டைம் பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபார்மரு ஆயிரம் வாரத்துக்காலம் கோரை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை வைனிங் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரான்ஸ்அமர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு பவர் சப்ளை அட் வரும் அதில் ரெண்டு பவர் சப்ளை ஆம்பிஃபை செக்ஷனுக்கும் ரெண்டு பவர் சப்ளை டோல் ஓல்ட்டும் வரும் ஸோ சப் ஊபர்க்கான பவர் சப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன் அதில் கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா பத்தாயிரம் எண்பது ஓட்டில் நாலு கப்பாஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் காரணம் என்னென்னா சிக்ஸ் ட்ரான்ஸ் வோல்ட் அதிகமாக கொடுக்கணும் கதைக்கிற மாதிரி டொராய்டில் அதிகப்படியான ஓல்ட் கொடுத்து பத்தாயிரம் எண்பது ஓட்டில் நாலு கெப்பாசி யூஸ் பண்ணி ரெண்டு சிக்ஸ் ட்ரான்ஸ் சிஸ்டருக்கான பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபைவ் ஸ்டே இருக்கு எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ஐம்பது ஓட்டில் ரெண்டு கப்பாஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ ஆம்பிஃபை செக்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா நாலு எஸ்டிகே மோடல் யூஸ் பண்ணிப்பேன் ரெண்டு எஸ்டிகே மோடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் ஸோ லெஃப்ட்டுக்கு ஒரு எஸ்டிகே மோடு ரைட்டுக்கு ஒரு எஸ்டிகே மோடல் ஸோ லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் அண்ட் வாட்ஸ் டூ ஹண்ட்ரட் வார்ட்ஸ் பிடிஎல் மூணாவும் ஒர்க் ஆகும் ரைட்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் அண்ட் வாஸ் டூ ஹண்ட்ரவ்ஸ் பிடிஎல் மூலமாகவும் ஒர்க் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட் செவன் ஹண்ட்ரட் சென்டர் சப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மோடில் ரெண்டு போர்டு யூஸ் பண்ணிப்பேன் ஒரு சிலருக்கு ஹண்ட்ரட் வார்ட்ஸ் எடுத்து கொடுக்கும் சப் ஃபர் அப்படி ஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குமார் அடி சொல்ல பேரல் மோனம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆறு மாதத்துக்கு இந்த பேரல் மூணு எடுத்துக்கொள்ளும் அதுக்கு மாதிரியான பவர் சப்ளை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா சேனலுக்கும் என்ன ஸ்பீர் பொர்ஷன் எடுத்துனா அல்ட்ரலிக் கம்பெனியோட ஏஜ் சேனல் ஸ்பீக்கர் பொர்ஷன் போட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அனலாக அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் மியூசிக் ஃபுல்லாஜிக் ஃபுல்லாலஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போர்டு பாசிட்டிட்டு யூஸ் பண்ண பவர் சப்ளை போர்டு ஸோ இந்த போர்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ரிசல்ட்டாக எடுத்து கொடுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ கேப்ரேட் எடுத்து மாதிரி பிளாக் கலர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் மேக்ஸிமம் எல்லாமே பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன்னால பிளாஜிக் போர்டும் ப்ளாக் கலர் கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் பவர் சப்ளை போர்டு பிளாஜிக் போர்டில் கிரீன் யூஸ் பண்ணேன் ஸோ கேனர் நல்லா பிளாக் நல்லாயிருக்கு ஸோ அதனால் பிளாக்கு கன்வெர்ட் ஆகிட்டோம் அது இருக்கிற மாதிரி இப்போ தான் ஒரு கண்ட்ரோலர் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன் பக் போர்டு பார்த்து ரெண்டுலேயுமே லிமே யூஸ் பண்ணிப்பேன் லைட்டு ப்ளஸ் ஃபேனுக்கு அப்புறம் கேனல் போர்டு வைக்கிறதுக்கு இடதுனால சைடில் வந்து ஃபிட் பண்ணிங்க போய்ங்களா ஸோ கேப்லெட்டில் கேம் போர்டு ஃபிட் பண்ணி அதுக்கான லைன் எடுத்திருக்கேன் இந்த கஸ்டமர் ஆம்பிஃபைர்னு எடுத்தால் பேக் சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பனலா பின்னு பவர் சப்ளை சிபியூ சைட் ஸ்டாக்கில் கேட்டிருந்தார் இப்போ ஆம்பிஃபையரோட பேக் சைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஆம்பிஃபையரோட பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அக்கலைக் பேனலாக யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு சேனல்காக ஸ்பீக்கர் அவுட் வரும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டு ரெண்டு சென்டர் ரெண்டு சப் ஸோ மொத்தம் எட்டு சேனல்காக ஸ்பீக்கர் அவுட் புட்டு பவர் சப்ளை இன்புட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மாதிரி சிபியூ டேப் சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிச்சியும் வந்துடும் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பேக்லேயே பவர் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ சி சி சாக்கெட் பவர் ஸ்விட்ச் ரெண்டுமே இந்த சாக்கெட்லேயே வந்துருது இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஆக்ஸ் இன்புட்டு ஆக்ஸ் ஒன் ஆக்ஸ் டூ ஒர்க் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாய்ண்ட் ஒன் அன்லாக் இன்புட் இருக்கும் இது எழுதிருக்கு மாதிரி ஒர்க் ஆகும் ரெண்டு லப்டி ஃப்ரெண்ட் ரைட்டு சரௌண்ட் லப்ட்டு சரௌண்ட் டெட்டு சென்டர் சப் ஸோ அதில் எழுதி இருக்கிற மாதிரி ஒர்க் ஆகும் இந்த பேனல் ஓட்டினா பேச்சு கொஞ்சம் வெளியே இருக்கும் இதை பார்த்தா கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் கொடுக்கணும் முதல்ல இந்த சப்பு மூணு சப்பு பாக்ஸ் ஃபுல் சவுண்ட் ஸ்ட்ட்டுமே இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா ரெண்டு சப்புக்கு பாடும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கேம் கம்மியாக வச்சிருக்கேன் ஸோ நான் பார்த்தா ரெண்டு சப்பு அந்தளவுக்கு மூவ் ஆகிறது தெரியல இதனால் பேஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்குறதுக்கு ஸோ ரெண்டுமே சிக்ஸ் போட்டு ஒரு ரன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபேன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் சப்பு ஒரு பின்னாடி வர மாதிரி ஃபேனு ஸோ ஹீட்டை வந்து ரீஸ் பண்ணி விட்டுரும் இந்த ஒரு ஃபேன் மட்டும் வைக்காமல் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பேக் பண்ணி அனுப்புகிறதா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோ நான் போடுவேன் அதே மாதிரி பெல் பட்டன் இருக்கும் பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்